அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகாபிரிவா திவ்ய சரித்திரத்தில் அவளோட யாத்திரையில் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடந்துன்னு வருது, பெரிவா இந்த உலகத்துக்கு நல்லது நடக்க, உலகத்தில் உள்ள ஜனங்கள்லாம் கஷ்டம் தீர்றதுக்கு சாந்தமாக இருக்க அமைதியாக இருக்க என்னென்ன வழிகள்லாம் சொல்கிறா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டே வரும். அதில் 1950 துயரெல்லாம் போகிறதுக்காக ராமநாம ஜபம் எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு பெரிவா உபதேசம் பண்ணுறத பார்த்தோம். ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிவா கொண்டு வந்த சிஸ்டம் தான். இவ ஏதோ எல்லோரும் ராமநாமாவை சொல்லுங்கோ உங்கள் கஷ்டம்லாம் போயிடும், ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கோ உங்களுக்கு ஒரே சுபீட்சமாக வந்துடும் அப்படின்லாம் சும்மா வாயால் சொல்லாத, அதை கேட்கணும், எல்லாருக்கும் அதில் ஒரு ஆர்வம் வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணான்னார், இத்தனை ராமஜெயம் எழுதினா இவாளுக்கு வெள்ளிக்காசு கொடுக்கறது, அதுக்கு மேலே எத்தனை எழுதினா பவுன் காசு கொடுக்கறது, இது மாதிரிலாம் வெள்ளிக்காசு பவுன் காசு இது மாதிரிலாம் கொடுத்து, பவுனியும் வெள்ளி இது மாதிரிலாம் வாரி கொடுத்து ஜனங்களை நல்ல வழியில் ஈடுபடுத்தணும் அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு பெரிய மகான் சாட்சாத் பெரியவா. இந்த பவுன் காசு வெள்ளிக்காசுலாம் ராமஜெயம் எழுதினா கொடுப்பா அப்படிங்கிறதே ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது. பெரியவா மயிலாப்பூரில் சம்ஸ்கிருத காலேஜில் இருக்கிறதே யாரோ ஒரு பெண் குழந்த, அந்த குழந்த அவள் அப்பா அம்மா சொல்லி ராமஜெயம்லாம் எழுதின்னு வந்திருக்கா. அப்போ 10,000 ராமநாம எழுதியிருந்தா ராமஜெயம் எழுதியிருந்தா இவ்வளவு இந்த காசு வெள்ளிக்காசு, அதுக்கு மேலே எழுதினா 25,000 எழுதினா பவுன் காசு, இது மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் பெரியவா வச்சுருந்தா. அந்த குழந்தைக்கு பவுன் காசு வாங்கிக்கணும் அப்படின்னு ஆசை, அதில் கொண்டு வந்து வச்சு இத்தனை எழுதியிருக்கு பவுன் காசு வேணும் அப்படின்னு கேட்டா. பெரியவா சொன்னால் இந்த கொடுத்துட்டும் மேனேஜர்கிட்ட போய் இதை கொள்ளி கொடுத்துட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னான். அந்த குழந்தை போய் மேனேஜர்கிட்ட இதை கொடுத்து பெரியவா மாதிரி பவுன் காசு வாங்கி சொன்னா அப்படின்னு, எத்தனை எழுதியிருக்கேன்னு அந்த எழுதின கணக்கை சொல்லித்து அவர் சொன்னார், நீ குறைச்சி எழுதியிருக்க, அதனால் இதுக்கு மேலே எழுதியிருந்தால் தான் பவுன் காசு கொடுக்கறதா இங்கே பெரியவா மடத்தில் சிஸ்டம் வச்சுருக்கான், அதனால் அப்போ தான் கொடுப்பேன், பவுன் காசு தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு, இப்போ பவுன் காசு கிடையாது வெள்ளி காசு தான் உனக்கு அப்படின்னு கொடுத்துட்டு. இந்த குழந்தையோ இல்லையோ ஏதோ இதை எழுதியிருந்தா பவுன் காசு அப்படின்னு நினச்சிருந்தது, அதுக்கு சங்கியை குறையிறது கணக்கு குறையிறது அப்படிங்கிறது அது கவனிக்கல, பாவம் தெரியல, தாபமாக போயிடுத்து. உடனே பெரியவாள்கிட்ட வந்து சொல்கிறது, பெரியவா தீர்த்த பிரசாதம் கொடுத்தோன்னு பெரியவாள்கிட்ட வந்து சொன்னான். பெரியவா கேட்டால் பவுன் காசு வாங்கிட்டியானே, இல்லை இந்த மாமா இல்லைன்னு விட்டார் அப்படின்னாரு. அப்படியா, ஏன் இல்லைன்னார் அப்படின்னு கூப்பிட வரேன்னு மேனேஜர் வந்தார். இந்த குழந்தைக்கு ராமஜெயம்லாம் எழுதி கொண்டு வந்து கொடுத்துருக்கு, பவுன் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கோன்னு சொன்னேன்னு, ஏன் கொடுக்கல அப்படின்னு, இல்லை இல்லை அது குறைச்சலாக எழுதியிருக்கு அதனால தான் காசு இல்லைன்னு விட்டார் அப்படின்னு. பெரியவா சொன்னால், குறைச்சலாக எழுதியிருக்கா அப்படின்ட்டு உடனே அந்த குழந்தைகிட்ட சொன்னால், இவ்வளவு சங்கியை எழுதினாதான் காசு பவுன் காசுன்னு சொல்லியிருக்கோ இல்லையோ, அதனால் அதுபடி தான் நடக்கணும், நம்ம ஒரு விஷயத்தை ஒரு சட்டத்திட்டங்களுக்கு நாம் உட்பட்டு நடக்கணும், அதை சொல்லிட்டோன்னா அந்த சொன்ன வாக்கு தவறக்கூடாது, அதனால் நீ குறைச்சி எழுதியிருக்க, ஒன்று பண்ணு, உனக்கு இப்போ பவுன் காசு வேணும், அதனால் இந்த குழந்தையும் ஏமாறப்படாது, அதுக்கு பவுன் காசு கிடைக்கணும், ஆனால் அந்த சட்டத்திட்ட பிரிவாக சொன்னால் அந்த சங்கியை சொல்லியிருக்கு அந்த கணக்குப்படி எழுதணும், அதனால் அது குறையிறது போல் இருக்குது, உனக்கோ இப்போ பவுன் காசு வேணும், ஆனால் அந்த பவுன் காசு கொடுக்கணும்னா மடத்தில் இந்த சொன்ன கணக்குப்படியும் இருக்கணும், அதனால் ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு இத்தனை பேப்பர் கொண்டு வச்சுருந்தான், நிறையா பேப்பர் பேனா எல்லாத்தையும் மேனேஜரையே விட்டு கொண்டு வச்சுருந்தான். அங்கே 8th இருந்தவ எல்லாரையும் உட்கார வச்சுருந்தான், பெரியவாரிவா எல்லாரையும் உட்காந்துட்டு ஆளுக்கு பேப்பர் கொடுத்து, ஆளுக்கு இத்தனை நாம அந்த பேப்பரில் எழுதுங்கோ அப்படின்னா அந்த குழந்தையும் எழுத வச்சுருந்தான். எல்லாருமே உட்காந்து ராமஜெயம் எழுதினான். எழுதினோடனே என்ன குறை இருந்ததோ எத்தனை சங்கியை குறைஞ்சதோ அத்தனையும் ஃபில்லப் பண்ண சொன்னால் எல்லாரையும் கொடுத்து எழுத சொல்லி, அத்தனையும் இப்போ அந்த குழந்தை கையில் கொடுத்து இப்போ கொடுத்துட்டும் பவுன் காசு வாங்கிக்கலாம் அப்படின்னா, அந்த குழந்தை உடனே இந்த எழுதின எல்லாத்தையும் வாங்கி பெரியவாள்கிட்ட கொடுக்க, பெரியவானே பவுன் காசு கொண்டு தர சொல்லி தங்கையாலே அந்த குழந்தைக்கு பவுன் காசை கொடுத்தா. அந்த குழந்தைக்கு ஒரே சந்தோஷம். இதில் பெரியவாளோட குணம் என்ன அப்படின்னா, தர்மமே ராமருங்கிற விக்கிரகமாக வந்தது அப்படின்னு ராமாயணத்தில் சொல்லப்படுறது இல்லையா, அந்த தர்மம்ங்கிறது ராமருங்கிற விக்கிரகத்தில் வந்தது அப்படின்னா, ராமன்கிற வடிவத்தில் வந்ததுன்னா, அதே அந்த ராமர் அதாவது அந்த தர்மம்ங்கிறது திருப்பி ஒரு சன்னியாச கோலத்தில் வந்த
மறுவடிவம் தான், ராமரோட மறுவடிவம், தர்மத்தோட மறுவடிவம் தான் சாட்சாத் பெரியவா அப்படிங்கிறதுக்கு தெரியுது. உடனே ரிலாக்ஸ் பண்ணலை, சரி இந்த குழந்தை எழுதினது வாசப்பட்டு கேட்கறது ஒரு காசை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலை. அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அந்த கணக்கும் குறையக்கூடாது, அந்த குழந்தையும் வருத்தப்படக்கூடாது, அதுவும் சந்தோஷம் அடையணும் அப்படின்னு தான் பண்ணக்கூடியது பெரியவாளோட உயர்ந்த குணம். அதில் இன்னொரு ஆச்சரியம், அந்த குழந்தை வரத்தையே ஒழுங்காக எழுதின்னு வந்திருந்துன்னா, கணக்கு முழுக்க எழுதின்னு வந்திருந்துன்னா, இந்த பவுன் காசை மேனேஜர் கையால் வாங்கிட்டு இருக்குமோ என்னமோ. இப்போ குறைச்சி எழுதிட்டு வந்ததுனாலே என்ன ஆயிடுத்து அப்படின்னு, பெரியவா கையாலே நேருக்கு நேர் காசு வாங்கிக்க முடியுமா ஆயிடுத்து. அந்த குழந்தைக்கு அதுதான் பெரிய சந்தோஷம். இப்படி ஒரு சின்ன தப்பு பண்ண போக அதுவே பேர் அனுகிரகமாக ஆயிடுது. இது பெரியவா சன்னதியில் நன்னா பார்க்கலாம். அங்கே போய் நமக்கு சில நிகழ்ச்சிகள்லாம் நமக்கு ஏதோ பிடிச்சதாகவும் இருக்கலாம், பிடிக்காதாகவும் இருக்கலாம். அதாவது ஒரு இடம்னு இருந்தால், ஒரு மடம்னு இருந்தால், அதில் பத்து பேர் பழகிற இடத்துல எல்லாரும் ஒரே மாதிரியே இருப்பா அப்படின்லாம் சொல்ல முடியாது. முன்ன பின்ன தான் இருக்கலாம். ஆனால் நமக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா, அங்கே போனாக்க நமக்கு முக்கியம் என்ன, நாம் மடத்துக்கு போகிறதே பெரிவாள தரிசனம் பண்ண பெரிவா அனுகிரகத்தை அடையிறது, நாம் கோவிலுக்கு போகிறதே ஈஸ்வரனை தரிசனம் பண்ண ஈஸ்வர அனுகிரகத்தை அடையிறது தான். அங்கே போய் உட்கார்ந்துட்டு இது சரியில்லை, அது சரியில்லை, இவா சரியில்லை, அவா சரியில்லை, அது இதுன்னு அந்த குறையே பார்த்துடக்கூடாது. மனுஷாளுக்கு முதல் குணம் என்ன வரணும் அப்படின்னா, உலகத்தில் நிறையும் இருக்கும் குறையும் இருக்கும், இந்த குறையெல்லாம் ஒதுக்கி நிறைய மட்டும் பார்த்தோம்னாலே ஆனந்தமாக இருக்குது. இந்த உலகம் எப்படி ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னா, இத்தனை பேர் கஷ்டப்படுறவாள்லாம் இருக்கலையே, இத்தனை கஷ்டங்கள் இருக்கே, இத்தனை துக்கங்கள் இருக்கே அப்படின்னா, இதை அத்தனையும் மீறி அதெல்லாம் விலக்கிப்ட்டு நாம் உள்ள சந்தோஷத்தை, ஆனந்தத்தை மட்டும், நல்லதை மட்டும் பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கும். அதனால தான் சன்னியாசிகளுக்கு பேர் ஹம்சர்கள் பரமஹம்சாள் அப்படின்னு பேர். ஹம்ச ஹம்சாய வித்மகே பரமஹம்சாய தீமகே தன்னோ ஹம்ச பிரஜோதியாது அப்படின்லாம் நமக்கு மந்திரம் சொல்றது. என்ன ஹம்சர்கள்னா என்ன, ஹம்சம்னா என்ன அப்படின்னா, ஹம்சம் என்ன பண்ணுறது, பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா அந்த தண்ணியை விளக்கிட்டு பாலை மட்டும் கிரகிச்சுக்கிறது அப்படின்லாம் நமக்கு சொல்கிறா. அதை போல தான் இந்த உலகத்தில் எல்லாம் மிஸ்ர லோகம், இது எல்லாம் கலந்து தான் இருக்கும், நன்மையும் தீமையும் கலந்து தான் இருக்கும். அதில் உள்ள தீமைகள்லாம் ஒதுக்கிட்டு, குறையெல்லாம் ஒதுக்கிட்டு, நல்லதை மட்டும் எடுத்துட்டு நாம் கடதேறதுக்கு பார்க்கணும். அப்போ தானே ஆனந்தமாக இருக்கும். அப்போ நமக்கு குறை வராது, நமக்கு ஒரு டென்ஷன் வராது, ஒன்றே நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வராது. இது மாதிரி இந்த வியாதிகள், நவீனமாக சொல்கிற இந்த வியாதிகள்லாம் வரவே வராது. ஆனால் நம்ம உலகம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நேர் ஆப்போசிட்டாக இருக்கும். நமக்கு எந்த நல்லதும் சட்னி கண்ணப்பட மாட்டேங்கிறது, குறைகள் தான் கண்ணப்படுறது. அதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். அதை போக்கிக்கணும். மகாங்களோட சரித்திரத்தில் இதெல்லாம் தான் நமக்கு ஒரு படிப்பினை. அவளோட சரித்திரத்தை கேட்கறது, இந்த நிகழ்ச்சிகள்லாம் சொல்கிறது, கேட்கறதெல்லாம் எதுக்கு அப்படின்னு, இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினையாக வரணும், பாடமாக வரணும், நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்கு தான். அப்படி தான் அந்த பெரியவா அந்த குழந்தைகிட்ட ஒரு சின்ன தப்பு, அது கணக்கு தப்பாக பண்ணிட்டு வரப்போக அதுவே பெரிய அனுகிரகமாக எடுத்து, பெரியவா சன்னதியிலே எல்லாரும் உட்காந்து பெரியவாளோட கருணையை பாருங்கோ, அந்த குழந்தையே எழுதி கொடுன்னு சொல்ல, அந்த குழந்தைக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் தட் குழந்தை மற்றவாழ்லாமும் சகாயம் பண்ணி அதோட ஆசையை பூர்த்தி பண்ணி வைக்கிறான். இதுதான் ஈஸ்வரனுங்கிறது. நம்மளோட ஆசையை பூர்த்தி பண்ணி வைக்க அவர் எப்படியானும் முயற்சி பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறார் அப்படின்னு இந்த நிகழ்ச்சிகள்லாம் தெரியுது. பெரியவா சன்னதியில் எது நடந்தாலும் அனுகிரகம் தான் அப்படின்னு சொன்னோம். கங்கா அப்படின்னு ஒரு அம்மா, அந்த அம்மாவோட பொண்ணு ராதா அப்படின்னு, அந்த ராதாவோட சின்ன குழந்தை சங்கர் அப்படின்னு, இந்த குழந்தைய அடைச்சின்னு இந்த குடும்பமே பெரியவாழ்கிட்டையே இருந்து தரிசனம் பண்ணி ஆனந்தத்தை அடைஞ்ச குடும்பம். அப்படி இந்த ராதாவும் இந்த குழந்தை சங்கரும் வந்திருக்கேன். அந்த குழந்தையை தூக்கி பக்கத்தில் தன்னோட மேனாக்கு அடியில் உட்காத்தி வச்சுன்னு உட்காத்தி வச்சுட்டே பெரியவா அனுகிரகம் பண்ணுவா. ரொம்ப அதிர்ஷ்டகார குழந்தை அந்த குழந்தை. அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு. இந்த மல்லி எறும்பு சீசனில் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா, மடத்தில் வாசலில் அந்த மல்லி எறும்பு செண்டு மாதிரி இப்படி பண்ணி 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 வச்சு பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணுறதுக்கு வாசலில் வைப்பாள். எல்லாம் வரவாள்லாம் இந்த மல்லி எறும்பு செண்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வருவார். பெரியவாளும் அதை எடுத்து தலையில் வச்சுன்னு தலையில் வச்சுப்பா, கம்முன்னு மணக்கும். அப்படி வச்சுருந்துக்கா பல இது செண்டு வரதுனால நிறைய சேர்ந்துடும். வந்தால் கீழே இருக்கிறது அதை அப்படியே ஒரு தட்டில் போட்டு அப்பப்போ வரவாளுக்கு பிரசாதமாக விநியோகம் பண்ணுற வழக்கம். அப்படி ஒரு தரம் பண்ணுறதே நிறையா அந்த செண்டு சேர்ந்துருத்து, மல்லி எறும்பு செண்டு அது ஒரு தட்டில் போட்டு கைங்கரியம் என்ற ஒரு தட்டை பெரியவா கொடுத்து, இங்கே இருக்கிற இந்த சுவாசினிகளுக்கெல்லாம் இதை கொடுத்துரும், எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடு அப்படின்னா. இதை சொன்னோன்னே அவர் இந்த தட்டை எடுத்து கொடுக்க போகிறதே இந்த முன்னால் உட்காந்து இந்த சங்கருங்கிற குழந்தை கையை நீட்டுத்து உடனே இந்த கைங்கரியம், ஏய் நீ புருஷ குழந்தை உனக்கு என்னடா பூ, ஸ்திரீகளுக்கு கொடுக்க வச்சுனாக்க அப்படின்ட்டு அந்த குழந்தைகிட்ட கொடுக்கல, மற்றவாளுக்கெல்லாம் கொடுத்தார். இதை தள்ளி நின்று பின்னால் இருந்து பார்க்குற அந்த குழந்தையோட தாயார்,
ராதாங்கிற அம்மாவுக்கு மனசு தாபமாக இருந்தது, வருத்தமாக இருந்தது. இந்த குழந்தை கேட்டதும் அம்மாவுக்கு தான். ஆனால் கிடைக்கலையே பெரியவா, எனக்கிட்ட இங்கே இருக்கிற சுவாசினி விளக்கெல்லாம் குடுன்னு சொல்லி கொடுத்த செண்டு நம்ம குழந்தை கேட்டது, முதல்ல அந்த குழந்தை கையில் கொடுத்துருந்தா இந்த அம்மாவுக்கு கிடைச்சிருக்கும், கிடைக்கலேன்னு அந்த அம்மாவுக்கு தாபம். சரி, அங்கே கொடுத்துட்டு ஸ்ரீகளுக்கெல்லாம் கொடுத்துன்னு வரத்தே அந்த அம்மாவுக்கு வந்து வரலாமே அப்படின்னாக்க, அந்த அம்மாவுக்கு வரத்துக்குள்ள இந்த கூட்டத்தில் காலியும் ஆயிடுத்து, பூவும் அந்த அம்மாக்கிட்ட கொடுக்கறதுக்கு இல்லாத போயிடுத்து. இந்த குழந்தை முதல்ல கேட்டுக்கிறதே கொடுத்துருந்தா அந்த அம்மாவுக்கு கிடைச்சிருக்கும். அதாவது இந்த லேடிஸ்க்குலாம் இந்த சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அது ரொம்ப மனசு தாபப்படுத்தும், வருத்தத்தை கொடுக்கும். அதுவும் இது மாதிரி அந்த மங்களகரமான விஷயங்கள்ல அவளுக்கு ரொம்பவே அந்த சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். நம்ம இந்திய ஸ்திரீகளுக்கெல்லாம் அது ரொம்ப நேச்சுரல் இயற்கை. அப்படிதான் இந்த அம்மாவுக்கும் ரொம்ப வருத்தமாக இருந்தது. பெரியவா எனக்கிட்ட சொல்லி ஸ்திரீகளுக்கெல்லாம் சுமங்கலிகளெல்லாம் போகூடுன்னு சொல்றதே நமக்கு கிடைக்காத போயிடுத்து, முதல்ல இந்த குழந்தை கையில் கிடைச்சிருந்தாலும் நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு தாபப்பட்டு உடனே கண்ணால் தண்ணி வர ஆரம்பிச்சு கொடுத்து வருத்தப்பட்டு நிற்கிறா. அந்த அம்மா பின்னால் தான் தள்ளி நிற்கிறா, வருத்தப்படுறா. ஆனால் இங்கே முன்னால் இருக்கிற பெரியவா அந்த குழந்தைகிட்ட சொல்றா, சின்ன குழந்தை, அந்த குழந்தைகிட்ட சொல்றா, இங்கே பாரு, இங்கே ஒன்று தெரிஞ்சுக்கோ, எங்கிட்ட வந்தாச்சுன்னா என் இடத்துல எனக்கு முன்னால் எது நடந்தாலும் அனுகிரகம் தான், இங்கே வருத்தமே படக்கூடாது, யாரும் வருத்தமே படக்கூடாது, இங்கே சந்தோஷம்தான் இங்கே. ஏன்னா ஆனந்தம் பிரம்மம், அது பரபிரம்மம், அது ஆனந்தமே ஸ்வரூபம். அதுக்கு முன்னால் ஆனந்தம்தான் இருக்கும், ஆனந்தத்தை தான் அடைய முடியும். அந்த ஆனந்தம்ங்கிறது நாம் என்ன நினச்சிட்டுறோம் அப்படின்னா, நாம் நினைக்கிறபடி இருக்கணும்னு அதை நாம் ஒரு அளவு கொடுக்குறோம், அதுக்கு ஒரு வரமுறை கொடுக்குறோம். அது கிடைக்கலைன்னா, அது மீட் பண்ணலைன்னா, அதுக்கு அந்த வரமுறைக்குள்ளே இல்லைன்னா நமக்கு ஏதோ ஆனந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி இல்லை, அது அகண்ட சச்சிதானந்தம். அங்கே பண்ணுறது எல்லாமே, கிடைக்கிறது எல்லாமே ஆனந்தமாக தான் இருக்கும். இதைத்தான் ரொம்ப சுருக்கமாக பிரியாசனா, அதனால் இங்கே எது நடந்தாலும் அனுகிரகம் தான், அதனால் இங்கே வருத்தப்படக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறா. இது யாருக்கு, இந்த குழந்தைக்கு என்ன ஒத்துருக்கு ஒன்றும் புரியல, ஆனால் இது யாருக்கு புரியும், பின்னால் இருக்கிற இந்த குழந்தையோட தாயாருக்கு புரியும். இப்போ பெரியவா முதல்ல சொன்ன வார்த்தை என்ன, இங்கே எது நடந்தாலும் எனக்கு முன்னாலே எது நடந்தாலும் அனுகிரகம் தான், இங்கே யார் எது பண்ணினாலும் அது நாம் பண்ணுறது தான் அனுகிரகம் தான் அப்படின்னு சொன்னாலோ இல்லையோ, அந்த அனுகிரகம் தாங்கிறதுக்கு சாட்சியாக என்ன ஆயிடுத்துன்னர். இப்போ முதல்லையே இந்த பூ கிடைச்சிருந்ததுன்னா யாரோ கைங்கரியம் பண்ணுறவர் கையால் தான் அந்த பூச்செண்டு கிடச்சிருக்கும். அது முதல்ல இல்லைன்னு போக, அப்புறம் திருப்பி கிடைக்கிறது யாரன்னா நேர் பெரியவா கையாலேயே கிடைக்கிறது அப்படின்னா, இதுதான் பரமானுகிரகம். வெறும் அனுகிரகம்னு மட்டும் சொன்னால் கூட போகிறது போல இருக்கு, பரம அனுகிரகம். அதனால் அந்த ஈஸ்வர சன்னதியில் நாம் ஏதானும் நம்மளை அறியாத எது நடந்தாலும் சரி, தப்பு நடந்தாலும் சரி, தோஷங்கள் இருந்தால் கூட அந்த தோஷங்கள்லாமும் விலக்கி பவித்திரமாக்கி அங்கேயும் நமக்கு வேணுங்கிற அனுகிரகத்தை பண்ணுறது தான் பெரியவா சன்னதி. அப்படிதான் இந்த குழந்தைக்கும் குறைச்சலாக ராமஜெயம் எழுதின்னு வரப்போக, அதுக்கப்புறம் எல்லாரையும் விட்டு எழுதி தர சொல்லி பெரியவா தங்கையாலே காசு கொடுத்தா அப்படின்லாம் பார்க்குறோம். சரி, எதுக்கு ராமநாமத்தை எழுதுச்சோம்னா, வேறு எத்தனையோ நாமாக்கள் இருக்கே சொல்லலாமே அப்படின்னா, ராமநாமத்துக்கு பேர் தானே தாரக மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். தாரக மந்திரம் அப்படின்னாலே தாண்ட வைக்கிறது, எதை தாண்ட வைக்கிறதுங்கிற இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவர் சொல்கிறாரே வள்ளுவர், இந்த பிறவிங்கிற பெருங்கடல் அதை நீந்தணும் அப்படின்னா என்ன, இறைவனடி சேர்ந்தவா தான் நீந்த முடியும் அப்படின்னு பக்தி இருக்கிறவனால தான் இந்த சம்சார சாகரத்தை தாண்ட முடியும் அப்படின்னு தமிழ் மறைத இந்த வள்ளுவர் ரொம்ப வெரி கிளியரா சொல்றார். அவரை நாஸ்திகரா ஆஸ்திகரா இல்லை நடுநிலையாளரா என்னெல்லாமோ எல்லாரும் ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஏதோ ஏதோ சொல்லின்னு இருக்கா, ஒன்றும் இல்லை, அவர் பரம ஆஸ்திகர் பரம வைதிகர் அப்படிங்கிறத அப்பட்டமா அத்தனை குரல்லையும் சொல்லத்தான் சொல்லியிருக்கார். அதில் இந்த கடவுள் வாழ்த்துலேயே அவர் யாருன்னு தெரியறாப்புல சொல்றது, அதில் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னே சொல்றார். பக்தி இருக்கிறவன் தான், பக்தன் ஒத்தனால தான் இந்த பிறவி பெருங்கடலை தாண்ட முடியுமே வழிய, அப்படி பண்ணாதவனால முடியாது அப்படின்னே சொல்றார். அதுக்கு மேலே சொல்றார், நீ படித்ததுனால என்ன பயன், உனக்கு பகவான்கிட்ட பக்தி இல்லைனா கற்றதனாலாய பயன் என் கொல் வாலறிவன் எத்தாள் தொழாரேனின் அப்படின்னு. நீ என்னதான் படிச்சு என்ன, படித்ததோட பிரயோஜனம் என்ன, பலன் என்ன, உனக்கு பக்தி இல்லைன்னா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்லாம் கடுமையாகவே சொல்றார் வள்ளுவர். அப்படி தாண்டக்கூடிய பிறவி பெருங்களில் தாண்ட வைக்கக்கூடிய மகாமந்திரம் தான் ராமங்கிற ரெண்டு அக்ஷரத்தை கொண்ட ராமநாம மந்திரம், தாரக மந்திரம் அப்படின்னே சொல்றோம். வால்மீகி ராமாயணத்தில் ரொம்ப அழகான ஸ்லோகம், அதாவது யுத்த காண்டத்தில்
131வது சர்க்கம், அதுதான் ராமரோட பட்டாபிஷேக சர்க்கம். ராமரோட பட்டாபிஷேகம் எப்படி நடந்தது அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் அவர் சொல்றது, வர்ணிக்கிறது. அதில் ஒரு ஸ்லோகம், 100வது ஸ்லோகம், அதை எடுத்து பெரியவா சொல்றா. இந்த துயரம் போறதுக்கு ராமநாமம் சொல்லுங்கோ எல்லாரும், 108 தரம் 1008 தரம் ஜபம் பண்ணுங்கோ, அதே மாதிரி ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கோ, இது மாதிரிலாம் உபதேசம் பண்ணா இல்லையா. அப்போ சொல்றதே இந்த வால்மீகி ராமாயணத்தில் இந்த 131வது சர்க்கம், இந்த யுத்த காண்டத்தில் இருக்கிற 100வது ஸ்லோகத்தை தான் பெரியவா எடுத்து சொல்றா. ஏன் இதை இந்த ராமநாமத்தை நாமெல்லாம் சொல்லணும், நம்மளோட கஷ்டம் போறதுக்கு இது என்ன மருந்து அப்படிங்கன்னு சொல்றதே அந்த ஸ்லோகம் என்னன்னா, ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன்கதாஹ. ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன்கதாஹ. ராமபூதம் ஜகத் சர்வம் ராமே ராஜ்யம் பிரசாசதி அப்படிங்கிறது இந்த வால்மீகி ராமாயண ஸ்லோகம். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ராமர் பட்டாபிஷேகம்ன்ட்டு அரசாண்டாரோ இல்லையோ, அந்த அரசாட்சி பண்ணின்னு இந்த ராமராஜ்யம் ராமராஜ்யம் அப்படின்னு சொல்றோம். அதுல எப்படிலாம் ராமராஜ்யம் இருந்தது அப்படின்னு வால்மீகி வர்ணிக்கிறார். அதுல எல்லோரும் சந்தோஷமா இருந்தா, அங்க துக்கமே இல்லை, அங்க கஷ்டமே இல்லை, மரங்கள்லாம் எப்பொழுதும் புஷ்பிச்சிருந்தது, எப்பொழுதும் பழுத்து குலுங்கின்றது, எல்லோரும் ஆனந்தமா இருந்தா, எல்லாரும் சுபீட்சமா இருந்தா அப்படின்லாம் சொல்றா இல்லையா. அப்பேற்பட்ட இந்த ராமராஜ்யத்துல அப்படி சுபீட்சமா இருக்க, அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு காரணம் மாதிரி இந்த ஸ்லோகத்துல அர்த்தம் துணிக்கிறது. அதுல சொல்ற அப்படி இருக்கிற அந்த ராமராஜ்யத்துல இந்த பிரஜைகள்லாம் என்ன பண்ணான்னாலும், எப்பப்பாரு ராமா 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 ராமானே சொல்லியிருந்தா. ஏன்னா இந்த ராமரால தானே இப்படி தேசம் சுபீட்சமா இருக்கு, நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ராமர் ராமர் ராமான்னு அவனோட ராமாவை எப்பொழுதும் சொல்லிகிட்டே இருந்தாலும், இப்படி எல்லாருமே இந்த பிரஜைகள்லாம் ராமநாமாவை சொல்லிட்டு இருக்கிறதுனாலேயே, அந்த ராமநாமாவோட பிரபாவத்தினாலேயே தேசம் சுபீட்சமா இருந்தது. இப்படி ராமநாமத்தை, அந்த ராமரோட பேரை, இந்த ராமராஜ்யத்துல இருந்த அத்தனை பேரும் திருப்பி திருப்பி சொல்லியிருந்ததுனாலேயே அந்த ராஜ்யம் சுபீட்சமா இருந்தது மட்டும் இல்லை, என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த உலகமே ராமமயமா ஆயிடுது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. அந்த நாமாவை சொல்லி சொல்லி இந்த நாமாவே என்ன ஆனந்தமயமானது, தாரக மந்திரம் அதுவாகவே ஆயிடுத்து உலகம் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா. அதனால இப்படி இந்த புராண இதிகாசங்கள்ல இருக்கிற பிரமாணத்தை வச்சுன்னு தான் பெரியவா என்ன பண்ணா, இந்த உலகத்துல உள்ள கஷ்டங்கள்லாம் போகணும், உலகத்துல ஆனந்தமா இருக்கணும், உலகமே சுபீட்சமா இருக்கணும்னா இந்த தாரக மந்திரமான ராமநாமத்தை சொல்லணும், ஜபம் பண்ணும் அப்படின்னு இதை சொன்னா இந்த பிரமாணத்தை ஒட்டி. அது சரி, இந்த ராமநாமம் அப்படின்னா தாரக மந்திரம் அப்படிங்கிறோம், இந்த ராமங்கிற ரெண்டு எழுத்து, இந்த மந்திரம் தாரக மந்திரம் நமக்கு பொதுவாக எல்லாரும் நினைச்சிருக்கும், தசரதரோட பிள்ளை ராமரோட பேர் அப்படிங்கிறதுனால நமக்கு ராம அப்படிங்கிற அந்த பெயரை கேட்டாலே தசரதரோட பிள்ளை ராமர் கையில் வில்ல வச்சுண்டு கோதண்ட பாணியாக இருக்கிற இதைத்தான் ஞாபகம் வருது. ஆனால் இந்த ராமருங்கிறவர் விஷ்ணுவோட தசாவதாரத்தில் ஒன்றும், அந்த விஷ்ணுவோட தசாவதாரத்தில் ஒன்றா இருக்கிற இந்த ராமரோட பேர் தான் அப்படின்னா கூட, அது வெறும் அதோடு மட்டும் இல்லை, இந்த வைஷ்ணவமான அந்த விஷ்ணுவோட அவதாரத்தை சேர்ந்த ராமர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. அது அந்த தசரதரோட பிள்ளை ராமருக்கு முன்னாலேயே இன்னொரு ராமர் இருந்திருக்காரு, பரசுராமர் அப்படிங்கிறோம். இந்த தசரத ராமருக்கு அப்புறம் பின்னாலேயும் ஒரு ராமர் வந்திருக்கார், பலராமர் அப்படின்னு. இந்த விஷ்ணுவோட தசாவதாரத்தில் பார்த்தேன்னா 3 அவதாரத்தில் 3 பேரும் ராமாவேங்கிற பேராவே இருக்கு. இப்படி இந்த தாரக மந்திரம்ங்கிறதுனால தான் வசிஷ்டர் தசரதர பிள்ளைக்கே இதை வச்சர், அப்படி உயர்ந்த மந்திரம். அதுக்கு அர்த்தம் என்ன, அது எதனால தாரக மந்திரம்னு இருக்கிறதுலே உயர்வா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நமது சனாதன மதத்துல ரெண்டு தெய்வங்கள் ரொம்ப முக்கியம், சிவனும் விஷ்ணுவும். இந்த ரெண்டு பேரோட நாமாவும் சேர்ந்தது தான் இந்த ராமங்கிறது. அதனால இது சைவ மந்திரமும் சரி விஷ்ணு மந்திரமும் சரி எதுவா இருந்தாலும் பொதுவானது இந்த ராமங்கிற மந்திரம். தியாக பிரம்மம் ஒரு கீர்த்தனத்துல ரொம்ப அழகா அதுக்கு வியாக்கியானம் பண்ற, எவரணி நிர்ணயிச்சிரா நீ நெட்லாராதிச்சிரா அப்படிங்கிற கீர்த்தனம். உன்னை யாருன்னு தீர்மானம் பண்றது, ஏதோ தசரதரோட புள்ள சீதையோட கணவர் இப்படி எல்லாம் உன்னை தீர்மானம் பண்ணிட முடியுமா என்ன, அப்படி இல்லை. நீ யாருன்னு தீர்மானம் பண்றது, அப்படி தீர்மானம் பண்ணினானா உன்னை எப்படின்னு பூஜை பண்றது, நீ நெட்ல ஆராதிச்சிட உன்னை எப்படி ஆராதிக்கிறது அப்படின்னு சொல்ற. காரணமே அப்படின்னார், சிவனும்
மாதவுடனும் கமலபவுடனும் நீ என்ன சிவனா இல்லை விஷ்ணுவா இல்லை தாமரப்பூவில் இருக்கிற பிரம்மாவா அப்படின்னு இல்லை இது அத்தனையும் சேர்ந்த பரபிரம்மமும் அப்படிங்கிற அந்த பரபிரம்மங்கிறதுக்கு சொல்கிற வரத்துக்கு தான் இப்படி சொல்கிற பரபிரம்மம்னா நீ வெறும் சிவன் விஷ்ணு பிரம்மா இது மாதிரி சாதாரணமாக சொல்ல முடியாது இது அத்தனையுமாவும் இருக்கிற அத்தனைக்கும் மேலே இருக்கிற மேற்பட்ட பரபிரம்மம் அப்படிங்கிறாப்புல அதில் சொல்கிறார். அதில் கடைசியில் சரணத்தில் தான் சொல்கிறார் இந்த ராமங்கிறதுக்கு வியாக்கியானமாக சிவ மந்திரமுனக்கு மா ஜீவமும் மாதவ மந்திரமுனக்கு ரா ஜீவமும் அப்படிங்கிறார். இந்த ராம அப்படிங்கிறதுல ராங்கிறது என்னன்னு விஷ்ணுவோட மகாமந்திரமான நமோ நாராயணாய அப்படிங்கிற அஷ்டாட்சரத்தில் ஜீவனாயிருக்கிற எழுத்து அந்த எட்டு எழுத்து இருந்தா கூட அந்த எட்டு எழுத்துக்கும் உயிரா ஜீவனா இருக்கிறது ஒரு அக்ஷரம். அது என்ன அப்படின்னர் இந்த ரேங்கிற அக்ஷரம்தான். இந்த ரேங்கிறது இல்லைன்னா நாராயணாய அப்படிங்கிறதுல ரேவை எடுத்துட்டா என்ன ஆயிடும்னு ஒன்றும் இல்லாதவனுக்குன்னு அர்த்தம் கதி இல்லாதவன் அர்த்தம் நாயனாயன்னு ஆயிடும். ஸோ இந்த நாராயணாயேங்கிறதுக்கே ஒரு பெரிய ஜீவனை கொடுக்கறது அர்த்தத்தை கொடுக்கறதே இந்த ரேங்கிற அக்ஷரம். அதனால அவ்வளவு முக்கியமான அஷ்டாட்சரத்திலேருந்து ரேவை எடுத்து அதே மாதிரி நமசிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சரத்திலேருந்து அதுக்கு ஜீவனா இருக்கிறது மேங்கிறது நமசிவாயில மாவை எடுத்துட்டா நான் சிவாயன்னா ஒண்ணும் இல்லாதன் சிவனுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அப்படி பஞ்சாட்சரத்துக்கு அர்த்தத்தை கொடுக்கறது மேங்கிறது அஷ்டாட்சரத்துக்கே அர்த்தத்தை கொடுக்கறது ரேங்கிறது. அதனால அப்பேற்பட்ட அந்த அஷ்டாட்சரத்திலேருந்து பஞ்சாட்சரத்திலேருந்து ஜீவனா இருக்கிற ரெண்டு அக்ஷரத்தையும் சேர்த்தது தான் ராமங்கிறது. அதனால தான் அது தாரக மந்திரம் அப்படின்லாம் ரொம்ப உயர்வா சொல்லப்படுறது. அந்த தாரக மந்திரத்தை தான் எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க உபதேசம் பண்ணினா அதை நமக்கு திருப்பி திருப்பி காலங்காலமா இதுதான் வந்துட்டு இருக்கு. ஒரு விக்டரிங்கிற வார்த்தைக்கு ஒரு வீக்கே இவ்வளவு சக்தி இருக்குன்னா தாரக மந்திரமான ராமங்கிறதுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை பாவங்களையும் போக்கி துன்பங்களை போக்கி சந்தோஷத்தை கொடுக்கறது இருக்காதா? அதுதான் முக்கியம். அது இருந்ததுன்னு நமக்கு ப்ரூவாயிருக்கு. அப்படி இந்த ராமநாமத்தை சொல்றோம். ஒன்று தெரிஞ்சுக்கலாம், இப்படி அந்த ராமரோட மறு அவதாரம்னு சொன்ன அந்த ராமநாமத்தை சொல்ற நாமே இதே பிரமாணத்துல குருங்கிற ரெண்டு அக்ஷரமான இந்த பெரிவாளோட நாமாவை பெரிவாசரணம் பெரிவாசரணம் சந்திரசேகர பாவியம் சந்திரசேகர ரக்ஷமாம்னா சொல்லி 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 நாமளும் நம்மளோட துன்பங்களெல்லாம் போக்கி இன்பம் அடையலாம்.